பார்க்கிறேன், நான் என்ன மட்டும் பார்க்கணும். இப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப இந்த லைட் போனதுக்கு யார் காரணம்? இந்த லைட் இல்லையே, இல்லாம போயிடுச்சு, எதுக்கு என்ன காரணம்? லைட் இல்லையே இப்போ ஏன் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? ஏன் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? என்னமா பல்ப் யூஸ் பண்ணிச்சு? ஏன் பல்ப் யூஸ் பண்ணிச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பத்தியா பத்தியா பேசுறீங்க பாரு, என்கிட்ட என்கிட்ட பேசணும். அதாவது நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பா நடக்கணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? பொய் பேசுறீங்களா உண்மை பேசுறீங்களா? பொய் பேசுறீங்களா உண்மை பேசுறீங்களா? பத்தியா என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க, நீங்க உண்மையை பேசுறீங்களா? அப்ப நீங்க கேட்டா கரண்ட் வந்திருக்கணுமா இல்லையா? வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணீங்களா? வரணும்னு ஜெபம் பண்ணீங்க, கரெக்டா? என்னமா கரண்ட் அங்க இருக்குதா? இப்ப எல்லாரும் வசனம் பேசும்போது என்ன வசனம் பேசுறீங்க? நீங்க வந்து வசனம் சொன்னீங்க, நிறைய வசனம் என்ன சொல்லுங்க தெரியுமா? நிறைய நிறைய வசனம், நிறைய வசனம் நீங்க சொன்னீங்க. எத்தனை என்ன வசனம் சொன்னீங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை போடுங்கள் அப்படின்னு சொன்னீங்களா? அப்படித்தானே நிறைய பேர் பேசுனீங்க. நிறைய பேர் வசனம் என்ன வசனம் சொன்னாங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை போடுங்க அப்படின்னு தான் பேசுனீங்க. அப்ப நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா? எப்படி கொடுப்பீங்க? எப்படி எப்படி? இப்ப எத்தனை நாள் இந்த கிளாஸுக்கு வந்தீங்க நீங்க? அஞ்சு நாள். அஞ்சு பேர் அஞ்சு நாளும் வந்தது எத்தனை பேர்? அஞ்சு நாளும் வந்தது எத்தனை பேர்? ஐநூறு பேரா? சரி சரி, கை கை கை. அப்ப சரி, அமைதி அமைதி அமைதி. இந்த அஞ்சு நாள் என்ன கத்துக்கிட்டீங்க? ஏசப்பாவை பத்தி கத்துக்கிட்டீங்க? என்ன ஏசப்பாவை பத்தி கத்துக்கிறீங்க? என்ன வசனம்? தலைப்பு என்ன தலைப்பு? இயேசுவிடம் திரும்பு. அடுத்தது இயேசுவை பாரு. வெரி குட். அடுத்தது இயேசுவை தேடு. வெரி குட். அடுத்தது இயேசுவை பற்றிக்கொள். வெரி குட் வெரி குட். இயேசுவிடம் உன்னை கொடு. இப்ப இத மாதிரி யார் செஞ்சிருக்கீங்க நீங்க? இயேசு எத்தனை பேர் தேடி இருக்கீங்க? எத்தனை பேர் இயேசு கிட்ட உங்களை கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் நீ கொடுத்துருக்கியா? யாரு தான்? சரி, உங்களுக்கு டிவி டிவி நிறைய பாக்குறீங்களா நீங்க? ஆமாவா? எல்லாருமே இப்ப இயேசாமி எப்படி உங்ககிட்ட வருவாரு? இயேசாமி வருவாரா உங்ககிட்ட? வருவாரா? வருவாரா? டிவி பாக்குறவங்க கிட்ட ஏன் வராரு? வரமாட்டாரு. அப்புறம் நீங்க டிவி பாக்குறேன்றீங்க? தோரா பூச்சி பாக்குறீங்களா? அதாவது இப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும்னு சொல்லி கத்துக்கிட்டீங்களா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நேற்று வரைக்கும் டிவி பார்த்துருந்தவங்க இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? டிவி பார்க்க கூடாது. விளையாடாதீங்க, அங்க விளையாடக்கூடாது. விளையாடக்கூடாது பத்தியா பத்தியா? இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கீங்கப்பா. ஒரு கதை சொன்ன கேக்குறீங்களா? நடந்த கதை, உண்மையா நடந்த ஒரு கதை. சரியா கேப்பீங்களா? ரைட். ஆ லைக் பத்தியா, நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? கை கை தூக்குறீங்க. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் இல்லையா? இப்ப இருந்தா அமைதி, உடனே அமைதிக்கு வந்துடணும். ஏய் தம்பி, என்ன என்ன பத்தியா அமைதியா இருன்னு சொன்னா
தம்பி தம்பி உட்கார், இங்க வா உட்கார். ஒரு தம்பி பையன் அதிகமா டிவி பார்த்துட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? அதிகமா காலையில இருந்து நைட் வரைக்கும் டிவி தான் பார்ப்பான். ரைட்டா? உங்களை மாதிரி நீங்க கூட அப்படித்தானே? இல்ல இல்ல, ஸ்கூலுக்கு போகும்போது கூட டிவி பார்ப்பீங்களா? இப்ப இதுதான் மனமாற்றம். இந்த மனமாற்றத்துக்கு நீங்க வரணும் இல்லையா? இல்லையா? அப்பதானே ஆண்டவர் உங்ககிட்ட இருப்பாரு. இப்ப நீங்க சொன்ன ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவர் உங்களோடு இருக்கணும், நீங்க ஆண்டவரோடு இருக்கணும்னா நீங்க என்ன இருக்கணும்? மனம் திரும்புதற்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். கரெக்டா? இப்ப இங்க வந்து இந்த விபிஎஸ்ல எதுக்கு வரோம்? நம்ம எதுக்கு வந்தோம்? இயேசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தோம் இல்லையா? இயேசப்பா எவ்வளவு ஒழுங்கா இருந்தாரு, பெற்றோருக்கு கீழ்ப்பணிஞ்சிருந்தாரா? ஆமா தானே? ஆமா. நீங்க எல்லாம் பெற்றோர் கீழ்ப்பணிங்களா? நீங்க சொல்ற பேச்ச என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் கேட்டீங்க அப்படித்தானே? சரி, நான் இந்த கதை சொல்றேன். அப்ப என்ன பண்ணாங்க, அவன் வந்து உங்களை மாதிரி நிறைய டிவி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னாச்சு என்னாச்சு? வருத்தம் ஆயிடுச்சு. அந்த பையன் எப்ப பாரு டிவி பார்த்துட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே அந்த அப்பா என்ன பண்ணாரு, பையன்கிட்ட சொன்னா கேட்பாங்களா? பையன்கிட்ட டிவி பார்க்காதுன்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? டிவி ஆஃப் பண்றேன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? சண்டை போடுறீங்களா? ஆஃப் பண்ணிடுறீங்க? ஆஃப் பண்ண சொன்னா ஆஃப் பண்ணிடுறீங்களா உடனே? உடனே ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆனா அந்த பையன் வந்து ஆஃப் பண்றதுக்கே விடமாட்டான். நான் பார்க்கணும், இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கணும், டோரா பூஜி பார்க்கணும், அப்புறம் வேற என்ன ப்ரோக்ராம் வருது? என்ன வருது? சரி, இவ்வளவு ப்ரோக்ராம் வருது, எல்லாத்தையும் மாத்தி 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 பாக்குறான். அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணாராம் கேக்குறீங்களா? அவங்க அப்பா என்ன பண்ணாராம், ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாராம். ஆண்டவர்கிட்ட? யார்கிட்ட? ஏசப்பா கிட்ட. அப்பா, என் பையன் வந்து கீழ்படியவே மாட்டேன்றான், இந்த பையனை வந்து டிவி பார்க்காம இருக்கிறது